அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சவநண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அக்டோபர் மாதத்தினுடைய மைத்ரேய முகூர்த்த பதிவு பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது. மைத்ரேய முகூர்த்தம் நிறைய பேர் வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து கடன்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் மற்றவர்களுக்கும் இதை வந்து சொல்லுங்க, அல்லது வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் பார்த்து பயனடைந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு புண்ணியம் கூட உங்களுக்கு ஏற்படும். அதனால வந்து இந்த ஒரு பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணா அது எனக்கு பூஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாம பார்க்கக்கூடிய பதிவு மைத்ரேய முகூர்த்தம். இந்த மாதத்துல ரெண்டு மைத்ரேய முகூர்த்தம் வருது, 7-7 அப்படின்னு ஆரம்பமாகுது. முதல் மைத்ரேய முகூர்த்தம் 7ஆம் தேதி, அதாவது நாளைய தினம். மற்றொரு மைத்ரேய முகூர்த்தம் 17ஆம் தேதி வருது. இந்த இரண்டு முகூர்த்த காலங்கள்ல அந்த நேரத்துல நீங்க கொண்டு போயிட்டு காசை யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க கிட்ட நேரடியாக தருவது மிகவும் சிறப்பு. காசு எங்ககிட்ட இல்லை ஆனா கடன் வாங்கிட்டோம், அது அடையணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். பரிகாரம் கிடையாது, முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல நாம வந்து வட்டி எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கக்கூடாது, அசல்ல ஒரு பகுதி எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் அவர் வாங்க மாட்டார், மொத்தமாக கொடுக்க சொல்கிறார் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கவர் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கி யார்கிட்ட எந்த நபர்கிட்ட வாங்கினீங்க அவங்களுடைய பெயர், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எந்த டேட்டில் வாங்கினீங்களோ அந்த டேட்டு, எவ்வளவு அமௌண்ட், இதெல்லாம் வந்து எழுதுங்க. எழுதிட்டு பணம் வந்து அதில் போட்டுட்டு பச்சை கற்பூரம் போடுங்க. பணமே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு 11 ரூபாயாவது அதில் நீங்கள் கண்டிப்பாக போட்டு வையுங்க. வச்சுட்டு சுவாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. மைத்ரேய முகூர்த்தத்திற்கு தனியாக வந்து பரிகாரங்கள் எதுவும் கிடையாது. ஒரு 10 நிமிடம் சுவாமிக்கிட்ட தியான நிலையில் அமர்ந்து எப்போ இந்த கடனை வாங்கினோம், எப்போ கொடுக்கலான்னு நாம் நினைச்சோம், ஆனால் எதனால் கொடுக்கல, நாம் எதெல்லாம் வீண் செலவு பண்ணின்னு இருக்கிறோம், எந்த செலவை வந்து தவிர்த்தால் இவருக்கு வந்து இந்த கடனை நாம் கட்டி அடைச்சிடலாம் அப்படின்றத வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தியான நிலையிலிருந்து யோசனை பண்ணுங்கள். இன்னொரு 10 நிமிஷம் வந்து தெய்வம் கிட்ட வேண்டிக்கோங்க. கிரக நிலைகள் காரணமாகவோ, நான் செய்த பாவத்தின் காரணமாகவோ, முன்பிறவியில் நான் செய்த பாவமோ கர்மாவோ எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு கடன் என்பது எனக்கு ஏற்பட்டது, இது அடையணும், அதற்கு வந்து தெய்வமாகிய உங்களுடைய அனுகிரகம் எனக்கு வேணும், தெய்வ அனுகிரகம் இருந்தால் பாவம் கர்மா கிரக நிலைகள் கிரகங்களினுடைய பாதைகள் எல்லாமே தீரும், அதனால நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு தெய்வம் கிட்ட வேண்டிக்கோங்க. தெய்வம் கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட வேண்டிக்கோங்க, உங்க கிராம தெய்வம் கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், வீட்டு தெய்வம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குல தெய்வம் மற்றும் வீட்டு தெய்வம் அப்படின்னு இரண்டு இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குல தெய்வமே தெரியல, அப்புறம் வீட்டு தெய்வம் எங்கேருந்து தெரிய போகுது. அதனால யோசனை பண்ணுங்க, பெரியவங்களை பார்த்து கேளுங்க. குல தெய்வம்னு ஒன்று இருக்கும், வீட்டு தெய்வம்னு ஒன்று இருக்கும், கிராம தெய்வம்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். இப்படி எல்லார்கிட்டையும் வேண்டி, முன்னோர்கள்கிட்ட வேண்டி இந்த கடன் சீக்கிரமாக அடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதாவது ஒரு 10-15 நிமிஷம் தியான நிலையில் இருந்து இந்த மாதிரி வேண்டிக்கோங்க. இந்த ஒரு நேரத்தில் இப்போ வந்து என்ன அந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து புதுசாக செய்பவர்களுக்கு. பழசாக செய்பவர்கள் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட கவர் எல்லாமே இருக்கும், அந்த ப்ராசஸ் எல்லாமே தெரியும், உங்ககிட்ட காசு வந்து அதாவது கடன் கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கொஞ்சம் காசு அந்த கவரில் போட்டு வச்சா கூட அதுவே சேரும், அந்த காசையே கொண்டு போயிட்டு நம்ம கடனை வந்து அடைக்கலாம், அந்த மாதிரியும் செய்யுங்க. இப்போ அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நாளைய தினம் திங்கக்கிழமை, அனுஷ நட்சத்திரம் மற்றும் விருச்சிக லக்னம் இருக்கு, காலை நேரத்தில் வருது. 9:25 இருந்து 11:44 வரை இருக்கு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மத்திய நேரத்தை வந்து எடுத்துக்க, கிட்டத்தட்ட ஒரு
பத்து மணி பத்தேகால் அந்த நேரத்தில் மைத்ரேய முகூர்த்தம் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து சொன்ன நேரத்தில் செய்யலாம். இரண்டாவது முகூர்த்தம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னத்தோடு மற்றொரு மைத்ரேய முகூர்த்தம் வருது. இந்த முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகின்ற நேரம் தான் வந்து இது மறுநாள் வரை இருக்கு. அந்த முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடியது தான், மாலை 5:43 இருந்து 7:18 வரை வந்து உங்களுக்கு முகூர்த்தம் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய இந்த நேரம்தான் மைத்ரேய முகூர்த்த நேரம். இது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற அந்த நேரம், நேரத்தை குறிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லக்னத்தை குறிப்பதற்காக இதை எழுதி வச்சேன். அப்போ 5:43 7:18 வரை இந்த மைத்ரேய முகூர்த்தமாகப்பட்டது நமக்கு இருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 6:30 அந்த நேரத்துல மைத்ரேய முகூர்த்தம் வந்து செய்யலாம். இப்ப வந்து சிலர் 11 ரூபாய் நாங்க எடுத்து வச்சோம், கடன் கொடுக்கும் போது வந்து மொத்தமா கொடுத்துட்டோம், அந்த 11 ரூபாயை நாங்க என்ன செய்வது அப்படிலாம் கேக்குறாங்க. வறியவர்களுக்கு அன்னதானத்தை வந்து செய்யுங்க. ஆனா நாம அந்த நேரத்துல எடுத்து வச்ச காசை கடன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதாவது கடன் வாங்கினோம் இல்லையா, அவங்க கிட்ட தான் திருப்பி எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும். அதனால அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் பணத்தை எடுத்து வைப்பது தான் சிறந்தது. 100 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு பக்கம் சேவிங் ஆனா மாதிரியும் ஆச்சு, அவருக்கு கடனும் கொடுக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த 11 ரூபாயை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு இந்த ஒரு முகூர்த்தத்தை வந்து நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலேயும் வந்து செய்து நிறைய பயனடைஞ்சிருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு நேரத்தை உங்களுடைய நேரத்திற்கு அப்படியே நீங்கள் வந்து இங்கே 9:25 அங்கே 9:25 நீங்கள் உங்களுடைய நேரத்திற்கு அப்படியே எடுத்து வைக்கலாம். அதனால் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ஜெர்மனி, மலேசியா, ஸ்ரீலங்கா இப்படி நிறைய சகோதரிகள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சகோதரி தொடர்ந்து மைத்ரேய முகூர்த்தம் நான் செய்கிறேன், நிறைய பலன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மற்ற நாடுகளிலேயும் நம்ம சேனலில் பார்த்து மைத்ரேய முகூர்த்தம் செய்கிறாங்க, மற்ற பரிகாரங்களையும் செய்கிறாங்க. நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க. அவங்களுடைய அந்த நேரத்திற்கு இந்த நேரத்தை நீங்கள் அப்படியே வந்து வச்சு மைத்ரேய முகூர்த்தம் செய்யலாம். அதனால் வந்து நாளைய தினம் நவராத்திரியில் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதுனால லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா மூன்று பேரையும் வேண்டி நாளைய தினம் செய்யுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையும். அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீ மகாபெரிவாவினுடைய நட்சத்திரம், பெரிவாவையும் வேண்டி செய்யுங்க, கண்டிப்பாக கடன் என்பது காணாமல் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.